இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியானது முழுவதுமாக நடைபெறுமா என்பது குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி 306 ரன்கள் அடித்தும் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றது. இதனையடுத்து நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்திய அணி சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வந்த சூழலில் திடீரென மழை குறுக்கிட்டு ஒட்டுமொத்த ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டது. தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் கடைசி போட்டியானது நாளைய தினம் ஹாக்லே ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்திய நேரப்படி காலை 7 மணிக்கு போட்டியானது நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. T20 தொடரை கைப்பற்றிய இந்திய அணியானது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே சமநிலாவது முடியும் என்பதால் தீவிர முனைப்பையும் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிரைஸ்ட்சர்ச் நகரில் தற்போது வரை வெயில் அடித்து கொண்டுதான் உள்ளது. ஆனால் போட்டி நடைபெறும் நாளைய தினம் நல்ல மழை பொழியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போல மூன்றாவது போட்டியும் ரத்து செய்யப்படவே அதிக வாய்ப்புகளும் உள்ளது. சரியாக மதிய நேரத்தில் வானத்தில் மேகமூட்டங்கள், பனிப்பொழிவு, மழை என வானிலையானது மோசமாக இருக்கும் எனவும், மாலை நேரத்தில் அது சற்று குறைந்து மேகமூட்டத்துடன் மட்டும் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை வருண பகவான் கருணை காட்டினால் ஓவர்கள் குறைக்கப்பட்டு மழையால் போட்டியை முடிக்க வாய்ப்புள்ளது. டாஸில் வென்றாலும் தோற்றாலும் இந்திய அணியின் ஒரே ஒரு திட்டத்துடன் தான் களமிறங்க வேண்டும். அதாவது நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் முதல் ஓவரிலிருந்தே அதிரடி காட்ட வேண்டும். அப்போதுதான் DLS முடிவு வந்தால் கூட சரியான ரன் ரேட்டுடன் இருக்க முடியும். T20 தொடரில் ஹர்திக் மாண்டியா கூட இதனையேத்தான் செய்தார். அதே போல நாளைய போட்டியில் நமது தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் களமிறங்குவதற்கு அதிக வாய்ப்புகளும் உள்ளது. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்திய அணியில் தற்போது பும்ரா போன்று யாக்கர் வீசுவதற்கு ஆள் இல்லாததால் தற்போது நாளைய போட்டியில் நடராஜன் அவர்கள் இணைய உள்ளதாகவும் ஏற்கனவே அவர் நியூசிலாந்துக்கு வந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்திய அணியின் நாடும் உளவனில் முதலாவதாக சிக்கர் தவானும், இரண்டாவதாக சப்மன் கில்லும், மூன்றாவதாக ஸ்ரேயா ஐயரும், நான்காவதாக ரிஷப் பண்டும், ஐந்தாவதாக சூரியகுமார் யாதவும், ஆறாவதாக ஜஞ்சு சாம்சனும், ஏழாவதாக வாஷிங்டன் சுந்தரும், எட்டாவதாக தீபக் சஹாரும், ஒன்பதாவதாக உம்ரான் மாலிக்கும், பத்தாவதாக ஹர்ஷ்தீப் சிங்கும், 11வது வீரராக தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் இடம்பெற்றுள்ளனர்.